அதாவது ஒவேரியன் கேன்சர் இருந்து ஒரு பெண்ணுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேன்சரால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வருமா? வராது. ஒவேரியன் கேன்சர் குழந்தைய பாதிக்காது. நம்பர் டூ, அப்போ கேன்சர் இருக்குது, இசிட் நம்மளால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. எஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் தான், அதாவது முதல் கர்ப்பமடைந்த முதல் 3 மாதத்துக்கு தான் நம்மளால் வைத்தியம் பண்ண முடியாது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருந்து கீமோதெரப்பியோ இல்லை எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ இருந்தால் பண்ணலாம். இதெல்லாம் விட ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரெக்னென்சிக்கும் கேன்சருக்கும் ரொம்ப ரேர், 1 in 1000 இல்லை 1 in 3000 தான் அது பெண்களை பாதிக்குது. இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் கிடையாது. இது வந்த பெண்களும் ஓவேரியன் கேன்சர் இருக்குது, ஐயோ நம்ம இப்போ கர்ப்பம் அடைஞ்சிருக்கோமே இதனால் குழந்தைக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு கீமோதெரப்பி எடுக்கிற பெண்கள் கண்டிப்பாக பால் ஊட்டக்கூடாது, ஏன்னா கீமோதெரப்பி பிரஸ்ட் மில்கில் வரும், அதனால் அது குழந்தைய பாதிக்கும்.